நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் நியூ மாடல் நம்ம வந்து சர்வீஸ் ஜாப் செயின்ஸ் ப்ராக்கெட் செட் மாற்றிட்டுருக்கோம். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, ஸோ செயின்ஸ் ப்ராக்கெட் மாற்றுறதுக்கு இந்த டைமிங் கேஸ் அல்லது ஆர்ஹெச் கேஸ் இதை ரிமூவ் பண்ணி தான் மாற்ற முடியும். அவுத்துட்டு நம்ம மாற்றிட்டுருக்கோம். இந்த வீடியோ எதற்காக அப்படின்னா, நிறைய நண்பர்கள் செயின்ஸ் ப்ராக்கெட் செட் வாங்குறேன்னு சொல்லிட்டு ஒரு தப்பான ஸ்பெசிஃபிகேஷன் வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறமா வாங்கிட்டு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா செயின் லென்த்து பத்தாது, இன்னர் ஸ்ப்ராக்கெட்டில் நம்பர் ஆஃப் டீத் அதிகமாக இருக்கும், அவுட்ரு ஸ்ப்ராக்கெட்டில் நம்பர் ஆஃப் டீத் அதிகமாக இருக்கும். அதே போல் ஓல்டு லேட்டஸ்ட்டு, இந்த பார்த்தீங்கன்னா இந்த லேட்டஸ்ட் புல்லெட்டில் ரைட் சைடில் ஸ்ப்ராக்கெட் வருது, பழைய மாடல் புல்லெட்டில் பிரேக் ட்ரம்மோட சேர்ந்து லெஃப்ட் சைடில் வரும். இந்த வண்டி ஓனர் கூட அது மாதிரி தான் வாங்கிட்டாரு. ஸோ அந்த ஸ்பெசிஃபிகேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். செயின் எத்தனை லிங்க் வரும், ப்ராக்கெட் என்ன டீட்டெயில், எல்லாமே இப்போ பார்ப்போம். என்ன காரணம் அப்படின்னா, கிளாசிக், ஸ்டாண்டர்ட், தண்டர்பேர்ட், மெஷிஷ்மோ நிறைய மாடல்கள் வருது. ஒவ்வொரு மாடலுக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டே வித்தியாசப்படும், டயர் சைஸ் வித்தியாசப்படும். அப்போ அப்படி இருக்கும்பொழுது நம்ம வந்து தப்பான சைஸ் வாங்கி போட்டால் ஃபஸ்ட்டு மாட்ட முடியாது, செயின் லென்த்து பத்தாது அப்படிங்கிறது ஒரு விஷயம். அடுத்தது அப்படியே ஒரு வேளை செட் ஆகிடுச்சின்னா கூட வண்டி உரிமிக்கிட்டே போகிறது, இல்லை ஃபஸ்ட் கியர் போட்டால் ஆஃப் ஆகிறது, இந்த மாதிரியான ட்ரிபிள்லாம் வரலாம். ஸோ அதற்காக தான் இந்த வீடியோ கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வீலில் வரக்கூடிய ஸ்ப்ராக்கெட் 38 டீத் வரும், 38 டீத். இந்த போல்டு சைஸ் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக பழைய மாடல் வண்டியில் 6mm அலைஞ்சி போட்டு அவுக்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டு புது மாடலில் பார்த்தீங்கன்னா 7mm அலைஞ்சி அல்லது 516 அலைஞ்சி, 516 கொஞ்சம் டைட்டாக போகும், 7mm அலைஞ்சி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். 516 யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது தண்டர்பேர்ட் கிளாசிக் ரெண்டுக்குமே ஒன்று தான். ப்ராக்கெட் சொல்லிட்டோம் 38 டீத். செயின் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லிங்காக எண்ணிங்கன்னா 102 லிங்க் வரும். இது ஒரு லிங்க், இது ஒரு லிங்க், அப்படியே எண்ணிங்கன்னா லிங்கோட சேர்த்து இந்த இதோடு சேர்த்து 102 லிங்க் வரும். அடுத்த விஷயம், இன்னர் ஸ்ப்ராக்கெட் அல்லது ஜிபி ஸ்ப்ராக்கெட்னு சொல்லக்கூடிய ஸ்ப்ராக்கெட்டில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. ஸோ ஜிபிஎஸ் ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா 16 டீத் வரும். ஸோ 18 டீத் வரக்கூடியதும் இருக்குது. இந்த வீடியோ எதற்காக கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம வாங்குறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வாங்கிட்டோம்னா திரும்ப அலையக்கூடிய விஷயம், அவுத்துட்டு மாட்டிட்டு அவுக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைலாம் இருக்காது. ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். புல்லட் வச்சுருக்கவங்களுக்கு நன்றி.